நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். தெலங்கானு மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பான் தேசிய முன்னணி கூட்டணி அதிக இடங்களை வெல்லும், அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து. தோட்ட பாட்டாளிகளின் வீடமைப்பு திட்டம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும், மனிதவள அமைச்சர் சிவகுமார் அறிவிப்பு. கம்போங் புங்கா ரயா சுபாங் மக்களுக்கு எதிரான வழக்கு செப்டம்பர் 13 தீர்ப்பு, வழக்கறிஞர் கங்காதரன். மனைவியை கொன்ற கணவருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. ஆசிய கிண்ண ஹாக்கி போட்டி அரையிறுதியில் மலேசிய அணி. எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் 15வது தெலுங்கானு மாநில சட்டமன்ற தேர்தலில் PHBN கூட்டணி அதிக இடங்களை வெல்லும். ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு அம்மாநில மக்கள் வற்றாத ஆதரவினை வழங்குவார்கள் என்று UITM பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் நூர் நிர்வாண்டி கூறினார். நிலையான மற்றும் முதிர்ச்சியான அரசியலை ஒற்றுமை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் தேசிய முன்னணிக்காக வாக்கு வங்கியும் உயரும் சாத்தியமும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒற்றுமை அரசாங்கம் தெலங்கானு மாநிலத்தில் அதிக அளவில் இடங்களை வென்று மாநில அரசாங்கத்தை அமைக்கும் என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். நாட்டின் 6 மாநில சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் ஆகஸ்ட் 12 தேதி நடைபெற உள்ளது. கோலாஸ்லாங்கூர் புக்கியட்ரோத்தான் தாமன் ராஜவள்ளி சுங்கை புலோ தோட்ட பாட்டாளிகளின் வீடமைப்பு திட்டம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். 4 தோட்டங்களை சேர்ந்த தோட்ட பாட்டாளிகள் எதிர்காலத்தில் இதே இடத்தில் குடியிருக்க வீடமைப்பு திட்டத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமாரிடம் மனுவை வழங்கியுள்ளனர். கோலாஸ்லாங்கூர் புக்கிட் மலாவாத்தி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அடிலான் கட்சியைச் சேர்ந்த தீபன் சுப்பிரமணியத்தை ஆதரித்து மனிதவள அமைச்சர் சிவகுமார் நேற்று தீவிர பிரச்சாரம் செய்தார். அப்போது தோட்ட தொழிற்சங்க தலைவர் கணனேஸ்வரன் இந்த மனுவை நேரில் அமைச்சர் சிவகுமாரிடம் வழங்கினார். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ங்கா கார்மிங், புதிதாக பதவியேற்கும் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் தோட்ட நிர்வாகத்திடம் இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார். அனைத்து தரப்பினரும் ஒன்றாக அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே இதற்கு நல்ல தீர்வு பிறக்கும் என்றார் அவர். கம்போங் பூங்காரயா சுபாங் மக்களுக்கு எதிரான வழக்கு செப்டம்பர் 13 தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது என்று வழக்கறிஞர் கங்காதரன் கூறினார். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மக்கள் தற்போது அவர்களின் சொந்த இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர். புதிதாக வீடு கட்டித்தருவோம் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் அவர்கள் இங்கு இடமாற்றப்பட்டனர். ஆனால் வீடு கட்டித்தருவதாக கூறிய நிறுவனம் திவாலாகிவிட்டது. அதேவேளையில் இவர்கள் தங்கியிருக்கும் நிலத்தின் உரிமையாளர் நிறுவனம் அந்த நிறுவனத்தை வேறு மேம்பாட்டு திட்ட நிறுவனத்திற்கு விற்றுவிட்டது. அந்த மேம்பாட்டு நிறுவனம் அப்பகுதியில் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் எங்கள் நிலத்தில் மக்கள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர். அவர்கள் உடனடியாக வீடுகளை காலி செய்ய வேண்டும். இதற்கு நீதிமன்றம் உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நிறுவனம் வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளது. ஷா ஆலாம் உயர் நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கில் 6 பேரின் சார்பில் நான் ஆஜராகியுள்ளேன். நீதிபதி டத்தோ கத்தீஜா இட்ரிஸ் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணை மெய்நிகர் வாயிலாக நடைபெற்றது. இரு தரப்பும் வாதங்களை முன்வைத்தோம். குறிப்பாக 8 கோரிக்கைகளையும் நான் முன்வைத்தேன். அனைத்தையும் செவிமடுத்த நீதிபதி இவ்வழக்கின் தீர்ப்பு செப்டம்பர் 13 தேதி வழங்கப்படும் என அறிவித்தார். மனைவியை அடித்து கொன்ற கணவருக்கு எதிராக இங்குள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இருப்பினும் மேஜிஸ்ட்ரேட் ஷாருல் ஷாஸ்லி குற்றச்சாட்டை வாசித்த பின் குற்றம் சாட்டப்பட்ட முகமத் இம்ரானிடம் எந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலமும் பெறப்படவில்லை. கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாகும். கடந்த ஜூலை 22 தேதி முகமத் இம்ரான் தமது மனைவியான அஸ்மின் நூர் அலியாஸை கொலை செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை செக்ஷன் 302 கொலை குற்றச்சாட்டின் கீழ் விசாரிக்கப்படுகின்றது. இந்த கொலை வழக்கு விசாரணை செப்டம்பர் 13 தேதி மறுசெவிமடுப்புக்கு வருகின்றது. ஆசிய சாம்பியன் கிண்ண ஹாக்கி தொடரில் மலேசியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான போட்டியில்
மலேசிய அணி சிறப்பாக விளையாடி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் மலேசிய அணி ஆசிய சாம்பியன் கிண்ண ஹாக்கி தொடரில் முதல் அணியாக அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. இந்நிலையில் மலேசிய ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் அருள் அந்தோனி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த வெற்றி மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அரையிறுதிக்கு முன்னேற வேண்டும் என்ற முதல் இலக்கை எட்டியுள்ளோம். அடுத்து கொரியா அணியுடனான போட்டிக்கு பிறகு ஓய்வு நாளில் நாங்கள் முழு உடல் தகுதி மற்றும் மன வலிமை பெற்று அரையிறுதிக்கு திட்டமிடுவோம். உலகின் தலைசிறந்த கோல் கீப்பர் எங்களிடம் இருக்கின்றார். இந்தியாவில் போட்டிகளை சந்திப்பதற்கு மலேசியா ஹாக்கி கூட்டமைப்பு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கியது. எங்களை சுதந்திரமாக வேலை பார்க்க அனுமதித்தனர். இந்தியா கொரியா இடையேயான போட்டியை நான் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நிச்சயம் நான் போட்டியை பார்ப்பேன் என்று அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்தோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.